எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும். குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு, அதுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. நிறைய பேங்கிள்ஸ்ல நிறைய இருக்கு, கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாவும் எனக்கு தெரியுது. இங்க எல்லாமே இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியா. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இங்க நம்முடைய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகத்துறை சார்பிலே இங்க நடந்து கொண்டிருக்கிற ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணா ஏவா வேணு அவர்களே, இங்க வருகின்றிருக்கிற சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் முதிவேந்தன் அவர்களே, மற்றும் நான்கு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களே, இங்க வருகின்றிருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அதிகாரிகள், எங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அவருடைய துறை சார்ந்து மட்டுமல்ல, எது சார்ந்த எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அப்படியே விரல் நுனியிலே வைத்து அங்கே மிகச்சிறப்புற அந்த சட்டமன்றத்தை வழிநடத்திக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த அமைச்சர் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற சிரமங்களை ரொம்ப அழகா எடுத்து சொன்னார். மக்களை சந்திக்கிறோம், மக்களை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு நேர்கிற, எங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், சொல்லுகிற செய்திகள், அதை இங்கே சுருக்கமாக எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறோம். நம்முடைய சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில நம்முடைய புதுரோடு முத்துராயப்பட்டி வரையில அந்த சாலை இருவழிச்சாலையா இருக்கிறது, சின்ன குறுகலான சாலை, வளைஞ்சு வளைஞ்சு போற சாலை. அந்த ரோடை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான விபத்துகள் நடக்கிறது. அந்த சாலையை முடிந்த அளவுக்கு நேர் ஓரளவுக்கு நேர் பண்ணி நான்கு வழிச்சாலையாக மாற்றித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். என்ன காரணம்னா, அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும்னா அது மிக மிக முக்கியமான பகுதி. ஓமலூர் இருந்து வர்றதுக்கு, சேலம் வர்றதுக்கு அது ஒரு அப்ரோச் ரோடா இருக்கு. அதுக்கு காரணத்தினாலே புதுரோடு முத்துநாயக்கம்பட்டி சாலை நான்குவழி சாலையாக மாற்றி தர வேண்டும். அதுலயும் அந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவில் செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை சேலம் டு பெங்களூர் நெடுஞ்சாலைக்கும், சேலம் நம்முடைய சித்தர்கோயில் அந்த நெடுஞ்சாலைக்கு ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு சாலையாக இருக்கிற நம்ம பெரியார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து வர பச்சை கோயில், பாகல்பட்டி, எஸ்கோலப்பட்டி வழியா திருமலகிரி வரைக்கும் போய் அந்த ரோடு சேருது. அந்த ரோடு போய் சேர்ந்த அந்த சித்திரகோயில் ரோடுக்கு, அதாவது தேசிய பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கும் சித்திரகோயில் சாலைக்கும் இணைப்பு சாலையாக இருக்கிறது. அந்த சாலையும் மிக மிக முக்கியமான சாலை, அது ஒரு வழி சாலையாக இருக்கிறது. அந்த சாலையை இருவழி சாலையாக மாற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரி முத்துராயப்பட்டி உத்தராயப்பட்டியில் இருந்து எலம்புள்ள போற ரோடு, நம்ம செம்மன் குடல் கேஆர் தொப்பூர் வழியா நம்ம சித்திரகோயில் போற ரோடு, அந்த சாலையின் மிக மிக முக்கியமான. நான் சொல்றதெல்லாம் அண்ணா நீ ஆய்வு செஞ்சாலும் தெரியுங்க, அதிகமான போக்குவரத்து இருக்கிற இடம் அந்த சாலையின் விரோலிச்சாலையாக மாற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஓமலூர் இருந்து உத்தராயப்பட்டி போறதுக்கு இந்த பெரமச்சூர்ல ஒரு பாலம் கட்டிட்டு இருந்தாங்க, பெரமச்சூர் ரயில்வேல, அந்த பாலம் ரயில்வேல தாமதமாகுதா, நெடுஞ்சாலைத்துறையில தாமதமாகுதா, பொதுப்பணித்துறை தாமதமாகுதான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட பல ஆண்டுகளாக அந்த மக்கள் அந்த பகுதியில சந்து சந்தா பந்து வந்தா போறாங்க. இப்ப மழைக்காலம், அந்த மழைக்காலத்துல அது ஒரு சைட்ல ஒரு ரோடு மண் ரோடு போட்டுருக்காங்க, அந்த மண் ரோடுல காலை வச்சா ஒன்றரை அடிக்கு உள்ள போகுது. அந்த காரணத்தினாலே அந்த பெரமச்சூர் ரயில்வே பாலப்பணியை விரைந்து முடிக்கிற அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரி பொதுப்பணித்துறையினுடைய பணிகள் சேலம் மாவட்டத்தில் நடந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருந்த ஒரு மாதிரி ஒரு இது, என்ன கொரோனா காரணமாட்டி ரொம்ப வேகம் குறைவாக இருக்கிறது. ஆகவே அந்த பொதுப்பணித்துறை பணிகள்லாம் விரைந்து முடித்து அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரினா சேலத்தை பொறுத்தவரையில மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிற ஒரு ஊர், ஒரு மாவட்ட நகரம். இந்த நகரத்துக்கு ஒரு ரிங் ரோடு போட்டு உங்களுடைய புண்ணியத்தில் அந்த ரிங் ரோடு போட்டு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இதுக்கு முன்பே திட்டம் இருந்தது, 60 கிலோமீட்டர்ல சேலம் நகரத்தை சுத்தி ஒரு ரிங் ரோடு போடுறதுக்காக, கொண்டமநாயக்கம்பட்டி வழியா அப்படியே அயோத்தி பண்ணம் போய் சேலம் மாதிரி ஒரு ரிங் ரோடு போடுறதுக்கான ஒரு திட்டம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த திட்டம் என்ன காரணத்தினால கிடப்பிடுக்கிறது, அந்த திட்டத்தை அண்ணன் அவர்கள் நம்முடைய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிருந்து செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைய செய்து கொடுப்பீர்கள் எங்கள் தொகுதிக்கு என்ற நம்பிக்கை உங்களுடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு உதித்திருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். இன்னும் நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும்,
மனக்குறைகளை பல்வேறு நிலையில் இருக்கிற மனக்குறைகளை அதை நாம வந்து உங்களிடத்துல நேரடியாக தெரிவிக்கிறோம் என்பதை சொல்லி சில அதிகாரிகள் வேண்டுதல்னால இந்த கூட்டத்தை நான் பேசல. அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த அதிகாரிகளும் அந்த ஒப்பந்ததாரர்களும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அண்ணன் விவரத்தை முழு விவரத்தையும் உங்கள் நேரடியாக வந்து சந்தித்து தருகிறேன் என்பதை சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை தந்தவங்களுக்கும் சேலம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று செல்வதற்குரிய பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விளக்க உரையாற்றி சேர்த்துக்குமாறு பரிந்துரை செய்துள்ளேன்.